வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்பெண்டர் பஸ்ஸில் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறது பற்றியும், இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட், ஸ்பெண்டர் பஸ்ஸில் எந்த இன்ஜின் ஆயில் பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிங்க. பைக்கை பற்றின நிறைய தகவல் கற்றுட்ருக்கு, அதுவும் நம்ம மொழி தமிழில். ஓகே, இந்த பைக் பார்த்திங்கன்னா 2009 கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த பைக்கில் இப்போ இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா செல் அட்வான்ஸ் அப்படிங்கிற இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த பைக்கில் மோட்டல் 3000 அப்படிங்கிற இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பெஸ்ட்டாக என்ன அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் முழுசாக பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் நான் யூஸ் பண்ண இன்ஜின் ஃப்ளஷ்ஷு. மேக்ஸிமம் நான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது 3M அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்புறம் லிக்யூமாலி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3M அப்படிங்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். கிட்டத்தட்ட 200 ரூபீஸ் கீழே தான் வரும். லிக்யூமாலி ஷூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 ரூபீஸ் வரும். ஸோ இது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கிடைச்சது அப்படிங்கிறதுனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. ஓகே, அதை உள்ளே ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பை போட்டுட்டு, ஆயில் கேப்பை போட்டதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் ஸ்பீடில் ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் பைக்கை ரன்னிங் பண்ணணும். ட்ராட்டில் கொடுக்கவே கூடாது. அதாவது ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்லோ ஸ்பீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பீடில் ஐடியல் ஸ்பீடில் பைக் வந்து ஒரு 15-20 நிமிஷம் வரைக்குமே ஓடட்டும். ஒரு சில பைக்கில் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆர்பிஎம் லைட்டாக ரைஸ் ஆகும். சில ஆகலைனாலும் பரவாயில்ல, 20 நிமிஷம் கண்டிப்பாக ஓடணும். நீங்கள் ரேஸ்லாம் பண்ண வேணாம், நார்மல் ஸ்பீட்லேயே ஐடி ஸ்பீட்லேயே வண்டி ஓடட்டும், ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இந்த இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராஃபிட்டு, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இந்த பைக்கில் வந்து செல் அட்வான்ஸ் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மோட்டல் 3000 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய அப்பாச்சி 200ல 7100 ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் அதுலேருந்து நல்லாவே இருக்குது. உண்மையிலே அப்பாச்சி 200 பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட் ஆயில்னே சொல்லலாம். ஸோ ஸ்ப்ளெண்டருக்கும் நம்ம இந்த யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிந்தட்டிக் எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த மோட்டல் ஆயிலே லோயஸ்ட்டு ஸ்டார்டிங் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து 3000 அப்படிங்கிற ஒரு கிரேடு. இது பார்த்திங்கன்னா 2040 தான். நம்ம நார்மலாக இந்தியன் பைக் எல்லாமே 10W30 அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 180 யூஸ் பண்ணேன், 3100 அப்படிங்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா 2050 தான். இந்த லோ கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 10W அப்படிங்கிறத அவங்க கொடுக்கல, 20க்கு மேலே தான் கொடுக்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் லெவல் ஃபுல்லி சிந்தட்டிக் 7100 பார்த்திங்கன்னா என்னோடய அப்பாச்சி யூஸ் பண்ணுறது 10W40, அதுதான் அதுக்கு கரெக்டான கிரேடு. இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ கிரேடு சூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுதான் கிடைக்குது. மேக்ஸிமம் ரெகுலராக கிடச்சிட்ருக்கிற கிரேடை யூஸ் பண்ணிக்கலாம். 2040 ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2040 சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பைக் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பைக்கை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் எப்படி கலட்டுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கீழே ஒரு போல்ட் இருக்கும். ஸோ அந்த போல்டை ரிமூவ் பண்ணால் பழைய ஆயில் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ ஆல்ரெடி இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப ஹீட்டில் இருக்கும், அதனால் கையில் படாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி கரெக்டான டூல்ஸை வச்சு நம்ம ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டான டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக யூஸ் பண்ணி ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் அந்த இதையே மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நட்டு போட முடியாது, ஆயில் லீக்கேஜ்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ எது ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராப்பரான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ எது பண்ணாலும் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஓகே, அந்த நட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா பழைய ஆயிலெலாம் வெளியே வந்துடும் ஈஸியாக. நம்ம தெரியும் கையில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வெளியே வந்துருச்சு. அந்த நட்டு கீழே விழுந்துருச்சு, கீழே இருக்கிற போல்ட்டு. இன்ஜின் ஃப்ளஷ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான டீட்டெயில் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதனால் நிறைய ப்ராஃபிட் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலைனா கூட ஒரு 10,000 கிலோமீட்டர், ஒரு 7000-8000, 7-10 அந்த ரேஞ்சில் ஒரு டைம் ஒன்ஸ், அதாவது 2 டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப இது ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறனால தான் துணியில் நான் எடுத்திருக்கேன். ஓகே, என்னென்ன இதனால் லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த போல்ட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நார்மலாக நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப இதை எடுத்தோம்னா மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக நிறைய படிஞ்சிருக்கும். இந்த டைம் இது யூஸ் பண்ணனால இந்த போல்ட் எவ்வளோ கிளியராக இருக்கும் பாருங்கள். பைக் வந்து 11 வருஷம் யூஸ் பண்ண பைக் இது. லாஸ்ட் ஆயிலே கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த த்ரெட் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கும். நம்ம இப்போ இந்த டைம் இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணாலும் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த கையில் வச்சு தேய்ச்சிங்கனாலே தெளிவாக தெரியுது பாருங்கள்.
ஸோ இதுக்காக தான் நம்ம இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அது தான். அவ்வளோ தெளிவாக க்ளீனாக இருக்குது. இப்போ உள்ளேயும் இன்ஜினுக்குள்ளேயும் நல்லாவே க்ளீன் ஆகிருக்கும்னு சொல்லலாம். வேறு ஆயில் ஊற்றுறக்கு முன்னாடி கீழே இருக்க போல்ட்டை போட்டலாம். ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் தெளிவாக க்ளீன் ஆயிரும். செகண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிக்ஷன் நல்லாவே இருக்கும். எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னா பிஸ்டன் ரிங்கு அது ஆயில் சர்க்குலேஷன் நல்லா க்ளியராக போயிட்டு வந்து வண்டியோட ஃப்ரிக்ஷன்ஸ் ஈஸியாக இருக்குது, அதனால் ஸ்மூத்னஸ் அதிகமாகும். தேர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னால கிளச்சோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ கியர் ஷிஃப்டிங்கு கிளச்சு பிடிச்சி நம்ம ஸ்லோ மோஷனில் மூவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததும் பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் அதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகிரும். ஸோ எல்லாமே க்ளீன் ஆகிறப்போ பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அதிகமாகும். அதனால தான் இன்ஜின் ஃப்ளாஷ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு அதான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு டைமுக்கு ஒருக்க மூணு டைமுக்கு ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இதுவும் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 200 ருபீஸ் தான், அந்த ரேஞ்ச் தானே வருது. அதனால நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் மோட்டல் ஆயிலில் நான் ஊற்றுறேன். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பேக்கில் தான் வருது. ஸ்பெண்டருக்கு பார்த்திங்கன்னா 900 அந்த ரேஞ்சே போதுமானது. போதை யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை எடுத்து வச்சுட்டு ஆயில் டாப்அப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றி தனியாக வீடியோ பண்ணுறேன். எடுத்து வச்சுட்டு ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம ஆயில் அப்பப்போ ஆயில் லெவல் குறையும் போது 1000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இல்லை எங்கேயோ ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறப்ப லைட்டாக ஆயில் லெவல் பார்த்துட்டு நம்ம டாப்அப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் உள்ளே இருக்குது, எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நான் கரெக்டான லெவல் மட்டுமே உள்ளே ஊற்றிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆயில் மாற்றி கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இவ்வளோ லேட்டாக தான் நான் அந்த டப்பிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு லெவல் கிடச்சிருச்சு. பைக்கோட ஆயில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் செல் அட்வான்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் ப்ளக் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டோன்னா கம்பல்சரி ஒரு 4 கிலோமீட்டர் மைலேஜ் வந்தால் அந்த ஆயில விட இது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்ப்ளெண்டருக்கு என்னென்ன ஆயில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும்னா கேஸ்ட்ரல் ஆக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆயில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் வரணும்னா கேஸ்ட்ரல் பவர் ஒன்று என்னோடய ஒரு ஃபேவரட் ஆயில்னே சொல்லுவேன். என்னோடய அப்பாச்சி 160-180 கேட்டகரிக்கெலாம் இதான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். கேஸ்ட்ரல் பவர் ஒன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆயில். இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 450 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது 450 வரைக்கும் வந்துருச்சு. பட் நம்ம யூஸ் பண்ணுற மோட்டல் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டுமே ப்ரீமியம் ஆயில் தான், சிந்தட்டிக்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிற 100cc கேட்டகரிக்கு இதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ரல் ஆக்டிவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டல் ஆயில் தான் 100cc பைக்குக்கு ஒரு பெஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு பெஸ்ட் ஆயில் தான், யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்மூத்னஸ்ஸும் நல்லாவே இருக்குது. மைலேஜ் வைஸில் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ளெண்டர் இந்த கேட்டகரிக்கு இதுவே போதுமானது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 355 வருது. ஜனவரியில் அதாவது ரீசெண்டாக மேனுஃபேக்சரிங் பண்ண ஆயில் தான் இது. ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு பின்னாடி என்னோடய அப்பாச்சிக்கலாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த ஆயிலெலாம் ரொம்ப ரேராக இருக்கும். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா பழைய ஸ்டாக்லாம் கொடுத்துருவாங்க. இது நான் யூஸ் பண்ண இன்ஜின் ப்ளஸ், என்ன ப்ராண்டுன்னு தெரில. பட் இதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுறதோட ஃப்ளாஷ் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் போடுறேன். ஓகே, மறுபடி நம்ம ஆயிலை பற்றி சொல்லலாம். நான் சொன்ன மாதிரிக்கே இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆயில் இருந்து ரொம்ப கிடைக்காது, அதிக அளவில் கிடைக்காது. ஏதோ பெரிய சிட்டியில் மட்டும்தான் கிடச்சிட்ருக்கும். ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பழைய ஸ்டாக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த ஆயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, எல்லா பக்கமும் கிடைக்கிது. ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டல் 3000 அப்படிங்கிற ஆயில் ரொம்ப பெஸ்ட்டான ஆயில்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பைக்கை பற்றின தகவல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா தகவல் காத்துட்ருக்கு, அதுவும் நம்ம மொழி தமிழில். Thanks for watching.